ஹாய் எவ்ரிவன், வெல்கம் டு வன்னிஸ் சேனல். இன்னைக்கு நம்ம வீடியோல ஒரு யம்மியான பலாப்பழ பாயாசம் எப்படி பண்றதுன்னு பார்க்க போறோம். சீசன்ல பலாப்பழம் கிடைக்கும் போதே இந்த பாயாசத்தை செஞ்சு சாப்பிடுங்க. இந்த பலாப்பழ பாயசத்துக்காக நான் 8 பீசஸ் பலாச்சுழைகளை எடுத்து வச்சிருக்கிறேன், நல்லா பழுத்தது. இப்ப இதுல இருக்கிற கொட்டைகளை எல்லாம் நீக்கி இத சின்ன சின்ன பீசஸா கட் பண்ணி வைக்க போறேன். இப்ப இதை வந்து ஒரு மிக்சி ஜார்ல சேர்த்து அதை கொர கொரப்பா அரைக்க போறேன். மாவு மாதிரி அரைக்காதீங்க, பாயசம் வாயில கொஞ்சம் கடிப்பட்டாதான் டேஸ்டா இருக்கும். இப்ப இதை அரைச்சு வச்சாச்சு. இப்ப ஒரு அகலமான பாத்திரத்துல 1 கப் தண்ணியை விட்டு அதுல 1/2 கப் வெல்லத்தை ஆட் பண்ண போறேன். வெல்லத்தை ஏற்கனவே பொடிச்சு வச்சிருக்கிறேன். நம்ம வெல்லம் வந்து கம்மியா தான் சேர்க்க போறோம், ஏன்னா பலாப்பழம் ஏற்கனவே ரொம்ப இனிப்பா இருக்கும். இப்ப வெல்லத்தையும் பாகா காய்ச்ச போறதில்ல, வெள்ளத்துல இருக்கிற உப்பு அழுக்க நீக்கிறதுக்காக சுடுதண்ணில லேசா கொதிக்க விட்டு வடிகட்ட போறோம். இப்போ ஒரு தவால 1 டேபிள்ஸ்பூன் நெய் சேர்த்திருக்கிறேன். இதோட கேஷ்யூநட் ஆட் பண்ண போறேன். இப்ப இந்த முந்திரியை ஆட் பண்ணி இதை நல்லா வறுத்துக்கணும். இந்த முந்திரி ஒரு மாதிரி வறுபட்டு வரும்போதே அதை ஒரு ஓரத்துல சேர்த்து வச்சுட்டு தள்ளி வச்சுட்டு இதோட ஸ்லைஸ் பண்ணி கட் பண்ணி மெலிசா ஸ்லைஸா கட் பண்ணி வச்சிருக்கிற தேங்காவை ஆட் பண்ணிக்கலாம். அதையும் நம்ம நல்லா வறுத்துக்கலாம். தேங்காவும் ஒரு மாதிரி வறுப்பட்ட உடனே இது ரெண்டையும் ஒரு ஓரத்துல வச்சுட்டு அதே நெய்யில திராட்சையை ஆட் பண்ண போறோம். நான் 2 கலர்ல திராட்சை எடுத்திருக்கிறேன், பாக்குறதுக்கு கொஞ்சம் அழகா இருக்கும், கலர்ஃபுல்லா இருக்குங்கிறதுக்காக. இப்ப இதெல்லாம் வறுபட்ட உடனே இதை ஒரு பவுலுக்கு மாத்திரலாம். இப்ப மீதம் இருக்கிற அந்த நெய்யில அரைச்சி வச்சிருக்கிற பலாப்பழ விழுத இதோட ஆட் பண்ணிக்கலாங்க. இப்ப இதெல்லாம் வணக்கிடலாம். நெய்யையும் வேஸ்ட் பண்ணக்கூடாது. பலாப்பழத்தை அந்த நெய்யில வதக்கும் போது நல்லா டேஸ்டும் வரும், பச்சை மணமும் போகும். இப்ப நல்லா வணக்கியாச்சு. இதை எடுத்து வச்சுட்டு ஒரு அடித்தனமான ஒரு பாத்திரத்தை அடுப்புல வச்சு அதுல அந்த வெள்ள தண்ணிய ஆட் பண்ணிக்கலாம். வெள்ளப்பாக ஆட் பண்ணிக்கலாம். இப்ப அது லேசா கொதிச்சு வரும்போது சூடாகும் போது இந்த வதக்கி வச்சிருக்கிற பலாப்பழ விழுதை அதோட சேர்த்துக்கலாம். இத நல்லா மிக்ஸ் பண்ணி விட்டுறணும். இப்ப பாருங்க, பலாப்பழ விழுதும் வெள்ளமும் ஒன்னா சேரும்போது கலரே சேஞ்ச் ஆகி வருது, நல்ல வாசனையாவும் இருக்குது. இப்ப இது கொதிக்கட்டுங்க. அதுக்கு இடையில ஒரு தவா வச்சு அதுல 1/2 டேபிள்ஸ்பூன் சீரகத்தை லேசா வறுக்க போறேன். இப்ப இதோட நான் கொஞ்சமா சுக்கு பவுடர் சேர்த்த போறேன். நான் இங்க இஞ்சி பவுடர் வச்சிருக்கேன், ஜிஞ்சர் பவுடர். இத வந்து லேசா ஒரு சூடுபடுத்துறதுக்காக அந்த சூடான தவால சேர்த்துக்கிறேன். இத வறுக்க தேவையில்லை, லேசா சூடுபடுத்தி இத பொடிச்சு வச்சுக்கலாம். இப்ப பாருங்க, பலாப்பழம் விழுது நல்லா வெந்துடுச்சு, கலர் எல்லாம் சேஞ்ச் ஆயிடுச்சு பாருங்க, திக்காய் வருது. இப்ப இதோட அந்த பொடி பண்ணி வச்சிருக்கிற அந்த பொடியை ஆட் பண்ணிக்கலாம். கொஞ்சமா ஏலக்காய் பொடியை சேர்த்து தூவிக்கலாம். இப்ப இது ரெண்டையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுக்கலாம். நான் தேங்காய் பால் எடுத்து வச்சிருக்கிறேங்க, நல்ல திக்கான தேங்காய் பால். எப்பவுமே வெல்லத்தோட ஆட் பண்ணும்போது நீங்க தேங்காய் பால தான் ஆட் பண்ணணும், அப்பதான் நல்ல டேஸ்ட் கிடைக்கும். இப்ப பாருங்க, தேங்காய் பால் ஆட் பண்ணி அதை நல்லா கலந்து விட்டுறலாம். இப்பவே நல்ல மணமா இருக்குதுங்க. ஏலக்காய், தேங்காய் பால், வெல்லம், பலாப்பழம் எல்லாம் சேர்ந்த வாசனை அப்படியே இழுக்குது. இதை நல்லா மிக்ஸ் பண்ணி இது ஒரு 3-4 மினிட்ஸ் வரைக்கும் நல்லா கொதிக்கணுங்க. இப்ப இந்த வெல்லத்தோட டேஸ்ட் நல்லா தூக்கி காமிக்கணும், இனிப்பு காமிக்கணுங்கிறதுக்காக சும்மா 1 பிஞ்ச் உப்பு சேர்த்திருக்கிறோம். இதையும் சேர்த்து நல்லா கலந்து விட்டுறலாம். இப்ப இது லேசா கொதிக்க ஆரம்பிக்கட்டும், ரொம்ப கொதிக்க விட வேண்டாம். பாருங்க, இப்ப கொதிக்க ஆரம்பிச்சிருச்சு, நல்லா வாசனையா இருக்குதுங்க. இப்ப இதோட நம்ம நெய்யில வறுத்து வச்சிருக்கிற முந்திரி, திராட்சை, அந்த தேங்காய் எல்லாத்தையுமே ஆட் பண்ணிக்கலாம். பாருங்க, பார்க்கவே எவ்வளவு அழகா இருக்குதுன்னு, சாப்பிட ஆசையா இருக்குதுங்க, அவ்வளோ டேஸ்டியா இருக்கு. இந்த பாயாசத்தை நீங்களும் ட்ரை பண்ணி பாருங்க. இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்ததுன்னா லைக் பண்ணுங்க, கமெண்ட் பண்ணுங்க, சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, பெல் பட்டனை அழுத்தவும் மறந்துடாதீங்க. தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.